புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையொட்டி சென்னை தீநகரில் உள்ள திருப்பதி ஆலயத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், தற்பொழுது எத்தனை பக்தர்கள் கும்பலில் உள்ளனர், சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறதா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையொட்டி சென்னை தீநகரில் அமைந்துள்ள திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தில் பொதுமக்கள் காலை 6 மணி முதலே நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவாக இந்துக்களின் கடவுளாக கருதப்படக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி மற்றும் பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆலயத்தில் குறி புரட்டாசி மாதம் உகந்த மாதமாகவும் அதன் அந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளும் மிகுந்த அதாவது வழிபாட்டுதலுக்கு உரிய நாட்களாக கருதப்படுகிறது. இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து அவர்களுடைய நைவேத்தியம் செய்யும் பொழுது அவர்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த சென்னை தீநகர் திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தை பொறுத்தவரை இன்று காலை 6 மணி முதலே பக்தர்களின் தரிசனத்திற்காக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கொரோனா ஊரடங்கு காலத்திற்கு பிறகு கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி திறக்கப்பட்ட இந்த திருப்பதி தேவஸ்தான ஆலயம் காலை 7 மணி முதல் பக்தர்களின் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டது. இரவு 7 மணி வரை 3 கட்டங்களாக பக்தர்களின் தரிசனத்திற்காக அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுதும் 3 கட்டங்களாகத்தான் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும் என்பதால் காலை 6 மணி முதல் 10:30 மணி வரையும், 11:30 மணி முதல் 2 மணி வரையும், 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக நேரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த நேரமானது நீட்டிக்கப்பட்டிருப்பதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்பவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசங்களை கட்டாயம் அணிதல், கைகளுக்கு சானிடைசர் திரவங்கள் அதாவது மூலிகை சானிடைசர் திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் பக்தர்கள் வரும்பொழுது அவர்களுக்கான பூஜை பொருட்கள் கொண்டு வருவதற்கு அனுமதியானது வழங்கப்படவில்லை. அதே போல ஆலயத்தினிலும் பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்படாது என நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட பக்தர்கள் தரிசனத்திற்கு நீண்ட வரிசையில் அதாவது கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கும் அதிகமான நீண்ட வரிசையில் நின்று தரிசித்து வருகின்றனர். தரிசனத்தின் பொழுது சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் தன்னார்வலர்கள் நிறுத்தப்பட்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையாக அவர்கள் உள்ளே அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்த புரட்டாசி மாதத்தின் தரிசனமானது மிகுந்த பாதுகாப்பானதாகவும் கொரோனா கட்டுப்பாடுகளுடனும் நடைபெறும் என நிர்வாகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக நன்றி பாஸ்கர் பாண்டியன்.